வணக்கம். நாம இன்னைக்கு வந்து கார் வாஷ் பண்ணுறதை தான் பார்க்க போகிறோம். கனடாவில் நாங்கள் இருக்கிற இந்த எட்மண்டனில் நாங்கள் வந்து கார் எப்படி க்ளீன் பண்ணுறது தான் பார்க்க போகிறோம். பாருங்கள், இதான் நம்ம ட்ரக்கு. பார்த்து பயந்துடாதீங்க, இவ்வளோ அழுக்காக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களா? இந்த வண்டியில் தான் நம்ம வந்து வான்கூர் வரைக்கும் போயிட்டு வந்தோம். போக வராங்க சுற்றுலாம் சேர்த்து கிட்டத்தட்ட 3000 கிலோமீட்டருக்கு மேலே நம்ம வண்டி ஓடிருக்கு. மழை, பனி, வெயில், குளிர்னு எல்லாத்தையுமே இது வந்து பார்த்து நம்மளை சேஃபாக கூப்பிட்டு போயிட்டு கூப்பிட்டு வந்திருக்கு. இதை இப்போ நம்ம வந்து கழுகுறத தான் பார்க்க போகிறோம். நம்ம ஷெல் பெட்ரோல் பல்க்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு காரை வந்து கழுகுறதுக்கு வந்திருக்கோம். இதுதான் நீங்கள் பார்க்குறது தான் கார் வாஷ் பண்ணுற இடம். ஆல்ரெடி ஒரு கார் வந்து அங்கே இருக்குது, அங்கே க்ளீன் பண்ணிகிட்ருக்குது. நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து காருக்கு வந்து பெட்ரோல் ஃபில் பண்ணிடலாம் அப்படின்ட்டு பண்ணுறோம். இது நம்ம வந்து பிடிச்சிட்டே நிற்காண்டா, அதில் ஒரு நேப் இருக்கும், அதை நம்ம அமுக்கணும்னா அதுவே ஃபில் பண்ணிவிட்டு நம்ம எந்த அமௌண்ட் போட்டிருக்கோமோ அப்போது அதுவே ஆட்டோமேட்டிக்காக ஸ்டாப் ஆயிரும். நம்ம பெட்ரோல் ஃபில் பண்ணும்போதே அதுலேயே நம்ம வந்து கார் வாஷருக்கும் ஆல்ரெடி பே பண்ணி அந்த ரிசிப்டை நம்ம எடுத்துடலாம். இந்த காரை பாருங்கள், எவ்வளோ சூப்பராக க்ளீன் பண்ணது, வெளியேருந்து பார்க்கறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்குது. நம்ம ரிசிப்டை எடுத்து இப்போ காரில் ஏறியாச்சு. காரில் கண்ணாடி பாருங்கள், இவ்வளோ அழுக்காக இருக்குது. இப்போ வந்து நம்ம மெதுவாக மூவ் பண்ணி கார் வாஷ் பண்ணுற இடத்துக்கு போகலாம். இதான் ரிசிப்ட்டு. நமக்கு ரிசிப்ட் ரொம்பவே முக்கியம், ஏன்னா அதில் வந்து கீழே பாருங்கள் கார் வாஷ் கோடு அப்படின்னு நம்பர் இருக்குது பாருங்கள். நமக்கு இந்த நம்பரை தான் நம்ம வந்து யூஸ் பண்ணி கார் வாஷ் பண்ண போகிறோம். அந்த நம்பருக்கு கீழே பார்த்தீங்கன்னா எக்ஸ்பைரி டேட்டும் இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா 180 நாள் அப்படின்னு போட்டிருக்காங்க. 6 மாதம் நமக்கு வந்து இதோட டேட் இருக்குது. நம்ம எப்போ டைம் இருக்கோ அப்போது வந்து நம்ம வந்து காரை அந்த நம்பரை போட்டு க்ளீன் பண்ணிக்கலாம். ஆனால் நம்ம கார் இப்போ ரொம்பவே அழுக்காக இருக்கிறதுனால நம்ம வந்து அப்போவே வந்து க்ளீன் பண்ண வந்துட்டோம். பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்குது, ஒரு சின்ன பாக்ஸ் மாதிரி. இதில் பார்த்திங்கன்னா ரெட் கலர் லைட் பிங்க் ஆகிட்டு இருக்குது. நமக்கு வந்து முன்னாடி வந்து கார் இன்னும் உள்ள ஒரு கார் க்ளீன் ஆகிட்டு இருக்குது. அதுக்கப்புறம் தான் நமக்கு நம்பர் போட சொல்ல வரும். அப்போ தான் நம்ம நம்பரை டைப் பண்ண முடியும். அப்போ தான் அந்த டோர் ஓப்பன் ஆகும். இப்போ பாருங்கள், நமக்கு என்ட்ரு கோடு அப்படிங்கிறது லைட்டு க்ரீனாக பிங்க் ஆகிட்டுருக்குது. இப்போ வந்து நமக்கு கீழே கொடுத்துருந்தாங்கல்ல கார் வாஷ் கோடு நம்பர், அந்த நம்பரை நம்ம இதில் டைப் பண்ணால் போதும், இங்கே வந்து டோர் மெதுவாக திறக்கும், நம்ம மெதுவாக உள்ளே போகலாம். முக்கியமாக விண்டோஸ் டோர்ஸ் எல்லாமே நல்லாவே லாக்காக இருக்கான்னு செக் பண்ணிக்கும். நம்ம மெதுவாக உள்ளே என்ட்ரு ஆகலாம். நம்ம ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ஒரு போர்டு இருக்குது, அதில் லைட்லாம் இருக்குது. அதில் மேலே வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் கலர் லைட்டு அடிக்குது. நம்ம வந்து மெதுவாக முன்னாடி போகலாம். அதில் போர்டில் எழுதியிருக்கும் ஒன்று ஒன்று என்னென்ன அப்படிங்கிறது. இந்த லைட் எரிஞ்சிட்டே இருக்குது, பிளிங்க் ஆகிட்டு இருக்குல்ல, நம்ம வந்து மெது மெதுவாக முன்னாடி போகலாம். ரெண்டாவது வந்து இந்த லைட் வந்து எங்கே ரெட் கலர் லைட் வந்து ஸ்டாப் அப்படிங்கிற நமக்கு நிற்கிதோ அப்போ நம்ம வந்து வண்டியை ஃபுல்லாக ஸ்டாப் பண்ணிடலாம். பாருங்கள், நமக்கு ஸ்டாப் விழுந்துருச்சு, நம்ம வண்டியை ஃபுல் ஸ்டாப் பண்ணிடலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா க்ளீன் பண்ண ஆரம்பிக்குது. பார்க்குறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்குது. எப்படிலாம் க்ளீன் பண்ணுது, என்னெல்லாம் யூஸ் பண்ணுறாங்கங்கிறது நமக்கு வந்து ரைட் சைடில் அந்த போர்டிலே இருக்கிறோம், அதை பார்த்துக்கலாம். இங்கே வந்து இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, நாங்கள் வந்து ஆக்சுவலி எப்போவுமே இப்படி தான் க்ளீன் பண்ணிட்டுருக்கோம். சம்மரில் மேபி காரை வந்து கேரேஜில் வெளியில் விட்டு நம்ம வந்து க்ளீன் பண்ணலாம், தப்பு இல்லை. ஆனால் இந்த விண்டரில் ஒரு ஆப்ஷனே இல்லை, இந்த மாதிரி தான் க்ளீன் பண்ணும். அதுவும் நம்ம காரில் இருக்கிற இந்த அழுக்குக்கு இந்த மாதிரி ஃபஸ்ட்டு க்ளீன் பண்ணுறது தான் நமக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நல்ல நீளமான பெரிய ட்ரக்கு நம்ம வண்டி. இது வந்து பார்த்திங்கன்னா முன்னாடி இருந்து பின்னாடி வரைக்கும் அழகாக போய் அழகாக க்ளீன் பண்ணுது. இது வந்து ரொம்ப நல்லா இருக்குது பார்க்குறதுக்கு மட்டும் இல்லை, நமக்கு ஓரளவு நல்லாவே க்ளீனாக இருக்கும்னு. க்ளீன் பண்ண முடிஞ்ச பிறகு நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும். நல்லா சுற்றி நாலா பக்கமும் வர்ற மாதிரி நல்லா சுற்றி சுற்றி வருது. இந்த காரு கழுகுற டயத்துக்கு நம்மளால் வீட்டில் வந்து ஒரு சைடு மிரர் கூட நம்மளால் அந்த அளவுக்கு கழுக முடியாது. நாம் எப்படி குழந்தைய குளிப்பாடுறதுக்கு தண்ணி போட்டு வெண்ணி வச்சு ஷாம்பு போட்டு சோப் போட்டு சேக்கா போட்டுன்னு எப்படிலாம் வித்தியாசமாக நம்ம வந்து குழந்தைங்களை குளிப்பாட்டுவோமோ அதே மாதிரி இந்த காரை வந்து அவ்வளோ அழகாக அதை வந்து க்ளீன் பண்ணி எடுத்து கடைசியாக குழந்தை தலையை காய வைப்போம்ல, அதே மாதிரி இது மொத்த காரையும் காய வச்சு அழகாக நமக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லானது தான். இது க்ளீன் பண்ணுறதுக்குள்ள ப்ரைஸ் வந்து $13.99 வந்துருந்தது. நான் வந்து ரிசிப்டை உங்களுக்கு காமிச்சிருந்தேன், நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சில இடங்கள்ல கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கும், அதுலேயும் சூப்பர் வாஷ் அந்த மாதிரிலாம் நிறைய கேட்டகரி இருக்குது, அதை பொறுத்து காசு கூட குறைய இருக்கும். அப்புறம் நம்ம வந்து பெட்ரோல் பம்பில் வந்து ஃபில் பண்ணிவிட்டு போட்டால் காசு கம்மியாகும். சம்டைம் கடைக்குள்ளே போய் நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்போ நம்ம வந்து இந்த ரிசிப்ட் வாங்கினோம்னா காசு கம்மியாகும். இந்த மாதிரி சில கடைகளில் வித்தியாசமாக இருக்கும். பாருங்கள், பபுக்கம் ஃப்ளேவரில் சோப்பு எல்லாம் போட்டு ஷாம்புலாம் போட்ட மாதிரி ரொம்ப சூப்பராக இருக்குது. சுற்றி எல்லா பக்கமும் முன் கண்ணாடி, பின் கண்ணாடி, சைட் கண்ணாடி எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லா இதுலேயும் ஈக்குவலாக அது போட்டிருக்கு. கொஞ்சம் கூட டச்சே பண்ணாமல் அந்த தண்ணியோட
ஸ்பீடில் வந்து அது வந்து அழகாக க்ளீன் பண்ணிடுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருப்பாங்களேன், அப்படி சுற்றி வந்து எல்லா பக்கமும் மொத்தத்துலேயும் அது வந்து நமக்கு க்ளீன் பண்ணிடும். கொஞ்சம் மியூசிக் போடுறேன், கேட்டுகிட்டே இந்த க்ளீன் பண்ணுறத பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ காரை க்ளீன் பண்ணியாச்சு, நமக்கு க்ரீன் கலர் லைட் பிங்க் ஆகிட்டு இருக்கு. நம்ம மெதுவாக மூவ் ஆகலாம், மேலே பாருங்கள் ரெட் கலரில் மேலே தெரியுதுல, இதில் இருந்தால் ஏர் வந்து நம்ம காரை வந்து காய வைக்குது. நம்ம மெதுவாக அப்படி போகலாம், அதுக்கு டைம் வந்து முன்னாடி ஓட்டிகிட்ருக்கோம். அந்த செகண்ட் வரைக்கும் நம்ம வந்து மெதுவாக மூவ் ஆகலாம், அல்லது நம்ம இஷ்டம் ஃபாஸ்ட்டோடு வந்துடலாம். நம்ம வந்து இப்போ சீக்கிரமாக வந்துட்டோம். பாருங்கள் இப்போ வெளியில் வந்து நம்ம காரை நிப்பாட்டி அந்த கார் வந்து இப்போ எப்படி கழுகி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு வந்து இந்த பெட்ரோல் பம்ப் முன்னாடியே இந்த காரை நிப்பாட்டி காமிக்கிறேன். பாருங்கள் ஃபஸ்ட்டில் நான் இதே இடத்த நிப்பாட்டி தான் உங்களுக்கு ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து காமிச்சேன். அதில் எப்படி இருந்தது காரு, இப்போ வந்து இந்த வண்டி எப்படி இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். பார்த்தாலே உங்களுக்கு ரொம்பவே வித்தியாசம் தெரியும். இந்த அளவுக்கு நல்லாவே இது வந்து க்ளீன் பண்ணியிருக்கு. டயர்லாம் கூட அழுக்கெல்லாம் கூட போயிடுச்சு. ஆனால் இப்போ வீடு நமக்கு வந்து பக்கத்தில் தான் இருக்குது, மெதுவாக வீட்டுக்கு போகலாம். வீட்டுக்கு போயிட்டு வீட்டு வாசலில் வந்து நிப்பாட்டியாச்சு. இப்போ பாருங்கள் இந்த வெளிச்சத்தில் எப்படி இருக்குது அப்படிங்கிறது, சூப்பராக க்ளீனாக இருக்குது. முன்னாடிலாம் பாருங்கள் எவ்வளோ அழகாக க்ளீனாக இருக்குதுன்னு. நம்ம வீட்டு மேலே போட்டுக்க லைட் வந்து இதில் உள்ளது, ஆனால் லைட் இருக்க மாதிரி தெரியுது. பாருங்கள் டயர் எல்லாமே நல்லாவே க்ளீனாக இருக்குது, சூப்பராக க்ளீன் பண்ணிட்டு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.